விவசாயி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறது அவ விரும்பினா விவசாயி விரும்பினால் ஒப்பந்தம் போட்டுக்கலாம் ஆகவே விவசாயி நம்முடைய வேளாண் வணிக வேளாண் துறையிலே பதிவு செய்யப்பட்ட வியாபாரி அவர் வந்து விவசாயிகிட்டே அணுகுகிறார் தக்காளி பயிரிட்டு விவசாயிட்டு அணுகிறார் நாம் இப்பொழுது நாற்பது ரூபாய்க்கு விற்றுட்டுருக்குது கிலோ நாற்பது ரூபாயில் நாம் ரெண்டாயிரம் எக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அறுவடை செய்யும்போது நாற்பது ரூபா நான் கொடுத்து எடுத்துக்கிறோம் இன்றைக்கு விலை அதிகமாக ஏறும்போது அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட லாபம் கொடுக்கணும் விவசாயிக்கு எப்படி கரும்பு எக்ரிமெண்ட் போடுறோம் பார்த்தீங்களா கரும்புலாம் எக்ரிமெண்ட் போட்டு தானே நம்ம வந்து வெட்டுறோம் நீங்கள் கூட இப்போ கரும்பை ஒரு சில ஃபேக்ட்ரியில் மூடிட்டுன்னு சொன்னீங்க அந்த மாற்றி அதே மாதிரி தான் இதுவும் அந்த சட்டத்தை நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டில் அரும பண்ணோம் சட்டமன்றத்தில் வறிவுப்படுத்தி பாஸ் பண்ணியிருக்கிறோம் அப்போ விவசாயி வந்து ரெண்டு பேர் எக்ரிமெண்ட் போட்ட பிறகு நம்ம விலை வீழ்ச்சி ஆனாலும் அந்த ஏற்கனவே என்ன எக்ரிமெண்டில் இருந்தோ அந்த விலை கொடுத்தாங்க விலை அதிகமாகும் போது ஒரு குறிப்பிட்ட லாபத்துக்கு மேலே போனால் அதுலேயும் விவசாயிக்கு பங்கு கொடுக்கணும் இதில் என்ன தவறு இருக்குது இதனால் விவசாயி என்ன பாதிக்கிறாங்க வேளாண் பெருமக்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க நான் ஒரு விவசாயம் இருக்கிறேன் நான் வாழை பயிரிட்டு இருக்கிறேன் இதில் விவசாயிகள் பாதிப்புக்கே கிடையாது நாம் கொண்டு வந்த சட்டத்தை தான் இப்போ மத்திய அரசாங்கத்தை கொண்டு வந்துருக்குது ஆக விலை வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் இது ஒரு சட்டம் இன்னொரு சட்டம் இன்றைக்கு நெல் கொள்முதல் உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு தனியார் வியாபாரி யாருமே வாங்கலை அதிகமான விளைச்சல் நீங்கள் டெல்டா மாவட்டத்தில் இதுவரை இல்லாத விளைச்சல் நான் பார்த்துருக்குறீங்க இதுவரைக்கும் இவ்வளோ விளைச்சலே கிடையாது இப்படி விளை அதிகமான விளைச்சல் வருகின்ற பொழுது முழுக்க முழுக்க அரசாங்கமே வாங்கி குவிச்சு வச்சுருக்க முடியாது அதுக்கு தேவையான இடம் வேணும் ஏன்னா வருஷ வருஷம் இருபத்தி மூணு லட்சம் மெட்ரிக் டன் தான் நம்ம ஒரு வருஷம் மட்டும்தான் இருபத்தி மூணு லட்சம் மெட்ரிக் டன் அரசு கொள்முதல் நிலையத்தில் நம்ம கொள்முதல் செஞ்சுருக்கிறோம் இந்த ஆண்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் நெல் கொள்முதல் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் அடுக்கிறதுக்காக வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம் அது இப்படி வருகின்ற காலத்தில் வியாபாரிகள் ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த நெல்லை கொள்முதல் செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரம் மூட்டை தான் ஒரு வியாபாரி வச்சுக்கோன்னா இப்போ அதை தளர்த்திருக்கிறாங்க நீ அதிகமாக வாங்கி வச்சுக்கலாம் இப்படி அதிகமாக விளைச்சல் வருகின்ற பொழுது அதிகமாக வாங்கி வச்சுக்கலாம் இதிலே கூட போரோ பஞ்சமோ வறட்சி வரும்போது அரசாங்கம் போட்ட சட்டத்தை பின்பற்றணும் அந்த வியாபாரி பதுக்கி வச்சிருக்க முடியாது ஆக விளைச்சல் அதிகமாக வருகின்ற பொழுது வீழ்ச்சி ஏற்படுது அந்த வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றுறதுக்கு இந்த சட்டம் இதில் என்ன விவசாயிகள் பாதிக்கிறாங்க இது ஏன்னா விவசாயிகளுக்கு சொல்லி ஆகணும் இந்த சட்டத்தை நிறைய பேருக்கு புரியல நான் விவசாயி இருக்கனால எளிமுறையில் பேசிட்டு இருக்கிறேன் எங்க நிறைய அதிகாரி கொடுத்தாங்க அதெல்லாம் படிச்சா புரியாது இன்னொன்று இன்றைக்கு வேளாண்மை உற்பத்தி செய்கின்ற அந்த விளைபொருள் நாம் சொசைட்டி கொண்டு போகிறோம் ஒழுங்குமுறை விற்பனைக்கு கூட கொண்டு போகிறோம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சதவீதம் தான் நாங்கள் செஸ் வசூல் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டு அந்த சங்கத்துக்கு உட்பட்ட பகுதி மார்க்கெட் கமிட்டிக்கு உட்பட்ட பகுதியில் வியாபாரி வானாலும் ஒரு செஸ் ஒரு பர்சன்ட் செஸ் வசூல் பண்ணுறோம் நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ தான் வசூல் பண்ணுறோம் ஆனால் பஞ்சாபில் ஒரு விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருளை விற்கணும்னா ஏஜென்ட் மூலியமாக தான் விற்க முடியும் தனியாக போய் கொண்டு வைக்கிறது விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரொம்ப மிக மிக குறைவு ரெண்டரை பர்சன்ட் ஏஜெண்ட்டுக்கு கொடுக்கணும் ரெண்டாவது அந்த மார்க்கெட் கமிட்டி கொண்டு போய் நம்ம விளைவித்த பொருளை விவசாயி விற்கணும்னா அங்கே மூணு பெர்சன்ட் அந்த மார்க்கெட் கமிட்டிக்கு செஸ் செலுத்த வேணும் அதோட அங்க இருக்கின்ற உள்ளாட்சி அமைப்புக்கு மூன்று சதவீதம் கொடுக்கணும் ஆக அங்கே ஒரு மூட்டை நெல்லை விலைக்கு வாங்கணும்னா வியாபாரி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு தான் எண்பத்தஞ்சு ரூபாய் வரியா கட்டணும் அங்க பாதிக்காம் அங்க இந்த பணம் எங்க போகுது அரசாங்கத்துக்கு போகுது அங்கே நிதுக்கு போகுது உள்ளாட்சிக்கு போகுது ஏஜென்ட்டுக்கு போகுது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டானா அது குறிப்பிட்ட அளவு தான் மார்க்கெட் கமிட்டியில் நீங்கள் வசூல் பண்ணணும் மற்றதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் போட்டுருக்கு இதில் என்ன தவறு இருக்குது விவசாயிக்கு லாபம் தானே இது எண்பத்தஞ்சு ரூபா ரூபாய் போறது தானே கிடைக்கும் இன்னைக்கு ஏஜென்ட் போகாது உள்ளாட்சிக்கு போகாது ஆனால் தமிழ்நாட்டில் அது கிடையாது தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது எல்லா ஆட்சிகளையுமே ஒரே மரியாதை ஒரு பிரசன் வசூல் பண்ணாங்களோ இப்போ ஒரு பிரசந்த வசூல் பண்ணலாம் இதுலயுமே வியாபாரிகள் அந்த மார்க்கெட் கமிட்டியிலிருந்து வெளியில வாங்கினா அதுக்கு ஒரு பர்சன்ட் கிடையாது மத்திய அரசாங்கம் இந்த சட்டத்தின் மூலமாக அந்த மார்க்கெட் கமிட்டி உட்பட்ட ஏரியாவில் முத அந்த வியாபாரி அந்த விளைபொருளை வாங்கினா ஒரு பர்சன்ட் செஸ் கட்டணும் இப்போ மத்திய அரசாங்கம் ரத்து பண்ணிக்கிடுது அந்த ஒரு லாபம் விவசாயிக்கு தானே கிடைக்கும் விவசாயிகள் எங்கே வேணாலும் விற்கலாம் இந்தியாக்குள்ள அவர்கள் விளைவித்த பொருளை எங்கே வேணாலும் கூட விற்கலாம் அப்போ ஏன் இந்த சட்டம் நம்ம தேவைதான நமக்கு விவசாயிக்கு நன்மை தரக்கூடிய சட்டம் தானே எளிமையாக சொல்கிறேன் நான் வந்து விவசாயி இருக்கிறதுனால இந்த சட்டத்தில் லாபமா நஷ்டமா விவசாயிக்கு முழுக்க முழுக்க லாபம் தரக்கூடிய சட்டம் இந்த சட்டம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றேன் சில அமைப்புகள் வேண்டும் என்றே திட்டமிட்ட மாநில வருத்தம் அளிக்குது இந்த சட்டத்தின் மூலமாக வேளாண் பெருமக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய சட்டம் என்பதை தெளிவுபடுத்துறது அந்த கூட்டத்தின் வாயிலாக இதுல என்ன தவறு இருக்குது விவசாய சொல்லுங்க இதுல என்ன தவறு இருக்கு எனக்கு ஒண்ணு புரியல அரசியல் ரீதியாக செய்யறாங்களா ஒழிய வேளாண் பெருமக்களுக்கு இதுல எந்தவித தீங்கும் கிடையாது எந்தவித விவசாயிகளுக்கு பாதகமான சட்டம் கிடையாது முழுக்க முழுக்க வேளாண் பெருமக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சட்டம் அந்த சட்டத்தை ஆதரிச்சோம் நான் ஏற்கனவே சொன்னேன் இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை பெற்று தந்தும் நாங்க தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக போராடி பெற்று தந்தும் நாங்க தான் அது மட்டும் இல்லை இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிப்புக்கு முன்பு யார் உங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நான் இந்த நேரத்தில் அதை சொல்லக்கூடாது இருந்தாலும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவங்க அவிய அதை ரத்து செஞ்சது நாங்கள் அதே விவசாயியா இருக்கின்ற காரணத்தினால விவசாயிகள் பெறுகின்ற நன்மைதான் நாங்கள் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் விவசாயிகளுக்கு ஏதாவது தீங்கு சொன்னால் நிச்சயமாக முதல் குரல் கொடுக்கின்ற அரசு எங்களுடைய அரசு என்பதை நேரத்தில் தெரிய விரும்புகின்றேன் இதை நீங்கள் பொதுமக்கள்கிட்ட சொல்ல நீங்கள் விவசாயி எடுத்து சொல்லுங்கள் இந்த சட்டம் ஒரு நல்ல சட்டம் இன்றைக்கு நாம் நம்ம பொருளை உற்பத்தி செய்கிற பொருளை இன்னைக்கு பெங்களூரில் விற்கலாம் கேரளாவில் விற்கலாம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் விவசாயி விற்கலாம் விவசாயி வியாபாரி ஆகிட்டாங்க இன்றைக்கு மற்றவர்கள் நம்பி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இன்னைக்கு வியாபாரி நம்பி தான் நம்ம பொருள் விற்க வேண்டிய அவசியம் கிடையாது நாமே கொண்டு போகலாம் அப்படி ஒரு உரிமையை மத்திய அரசாங்கம் நம்ம கொடுத்துருக்குது ஆகவே இதையெல்லாம் சொல்லி இந்த கூட்டத்தின் வாயிலாக சொன்னால் சரியா இருக்குன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன் இது விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த பிரதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கின்றேன் எங்களுடைய துறை செயலாளர்கள் வேளாண் துறை செயலாளர்கள் தெளிவாக அதை சொன்னார் ஆகவே எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வேளாண் பெருமக்களுக்கு எந்தெந்த வகையில நன்மை கிடைக்குமோ அந்தந்த வகையில் நன்மை கிடைக்க எங்களுடைய அரசு தொடர்ந்து பாடுபடும் என்ற நேரத்தில் தெரிவித்து நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் எங்களுடைய அதிகாரிகள் கவனமாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்த துணைநுப்போம் என்று சொல்லி என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகிருந்த அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கும் நன்றி தெரிவித்து விடுகிறேன் நன்றி வணக்கம் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி எஸ் சிபி டிசிசிஎல் டிஜிட்டல் ஆதார் ஜாக் டிவி அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும் ஏர்டெல் டாடா ஸ்கை சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்